முசிறி அருகே உள்ள பெரிய கொடுந்துறையை சேர்ந்தவர் நந்தாசிறி. இவர் திருமண விழாக்களில் உணவு பரிமாறுபவராக பணியாற்றி வந்தார். தாய் இறந்த பின் தந்தையை பிரிந்து திருச்சி துவாக்குடியில் உள்ள பாட்டி பாப்பாத்தி என்பவரின் பராமரிப்பில் வளர்ந்துள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வேலைக்கு செல்வதாக கூறி சென்றவர் வீடு திரும்பவில்லை. இதையடுத்து பல மாதங்களாக தனக்கு தெரிந்த இடத்திலெல்லாம் தனது முதுமையோடு பேரனை தேடியும் கிடைக்காத நிலையில் கடந்த 6ஆம் தேதி துவாக்குடி காவல் நிலையத்தில் மூதாட்டி பாப்பாத்தி புகார் அளித்தார். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த துவாக்குடி போலீசார் முசிறி போலீசாரோடு இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது காணாமல் போன நந்தாசிறியின் சொந்த ஊரான பெரிய கொடுந்துறை பகுதியை மையமாக வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். இதற்கு கைமேல் பலன் கிடைத்தது. பெரிய கொடுந்துறையை சேர்ந்த லோகநாதன், கோபிநாத், சந்திரன் ஆகிய 3 பேரும் நந்தாசிறியை காவிரி ஆற்றுக்கு அழைத்துச் சென்று தண்ணீரில் மூழ்கடித்து கொன்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து முசிறி காவல் நிலைய போலீசார் உயிருக்கு உயிராக பழகிய நண்பனை கொன்ற 3 இளைஞர்களையும் கைது செய்து முசிறி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். பேரன் திரும்பி வருவான் என ஏக்கத்தோடு காத்திருந்த பாட்டி சுமார் 6 மாதங்கள் கழித்து இறுதியாக காவல் நிலைய படியேறிய நிலையில் அவரது பேரன் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக முசிறி செய்தியாளர் சுகுமாரன்.